மைசூரு பெங்களூரு கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் போறாங்க. ஒருத்தர் ஒரு பிராமணரு, அவர் வந்து எப்படின்னா தன்னுடைய உழைப்பெல்லாம் அவருடைய வருமானத்தை எல்லாம் வந்து இந்த பசுமாட்டுக்கும் இதுக்குமே கொடுத்துறாரு. அவருடைய வாழ்க்கையில இருந்து அவருக்கு ஒரு சந்தோஷம்ங்கிறது எதுவுமே கிடையாது, பசுமாடே வாழ்க்கைன்னு வாழ்ந்துகிட்டு இருக்காரு ஒருத்தர். அவர் வந்து பாலசுப்ரமணியன் அவருடைய பேரு. ஆனா இப்ப எல்லாருமே அவரை வந்து எப்படி சொல்றாங்கன்னா கண்டு சித்தர்னு சொல்றாங்க. கண்டு கண்டுகளோட உறவாடக்கூடிய கண்டு சித்தருங்கிறது. அது மாத்திர அவர் ஒரு பிராமணர் அப்படிங்கும் போது தெய்வீகமே அவருடைய மனதுக்குள்ள வந்துட்டு தெய்வீக ஆற்றல்ல வந்து இந்த செயல் எல்லாம் செய்ய வைக்கிறதுங்கும் போது அது ஒரு என்ன, அதாவது என்னதான் அழிவு அந்த மாதிரி குகைக்குள்ள நான் கொண்டு போய் காட்டுற பாருங்க. அந்த குகைய அவ்வளவு பெரிய குகைய சின்ன இவ்வளவோண்டு ஒரு கல்லு தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு. ஒரு சின்ன இந்த இவ்வளவுதான் இருக்கு, தங்க கல்லு இருந்து தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு. அந்த கல்லு ஆட்டம் கண்டா உடஞ்சு விழுந்துரும். அதே மாதிரி இந்த உலகத்துல எத்தனை பாவங்கள் குமிஞ்சு இருந்தாலும் அந்த பாவத்துல ஒரு அஞ்சு பேர் நல்லா இருந்தா போதும் அந்த உலகத்தை தாங்கி பிடிக்கும். அதுவும் இல்லாம நம்மளா கோயிலுக்கு போறோம், அவ்வளவு பேர் புண்ணியம் செய்யறதுக்கு அப்புறம் எனக்கு கடவுள் எனக்கு கல்யாணம் ஆகணும், மகளுக்கு கல்யாணம் ஆகணும், புருஷன் வந்து வரணும், என் புருஷனுக்கு இது பண்ணணும், இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு நம்ம வந்து கோயிலுக்கு போறோம். ஆனா யாராவது இறைவனை நினைச்சிட்டு கோயிலுக்கு போறோமா? இறைவனை நீ எப்படி இருக்க, நீ சாப்பிட்டியா வச்சியா, உன்னை பூஜை பண்ற உன்னோட நிலைமை என்ன, நீ எப்படி இருக்கேன்னு யாராவது கேட்டிருக்கோமா? இல்லவே இல்லை. அப்ப அதே மாதிரி நம்ம இந்த லோகத்துல உண்மையானவங்களும் ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உதாரணத்துக்கு பாலசுப்ரமணியம்ங்கிற ஒரு பிராமணர் ஐயர் இந்த கண்டுகளுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காரு. அதே மாதிரில அவர் ரெண்டு மணிக்கு குளிப்பாரு, என்ன மாதிரியே நதியில, அந்த நதியில குளிச்சு அந்த பஞ்சபூதங்கள் கூடிய இதெல்லாம் பண்ணுவாங்க. இது கண்ணுக்கு தெரியாதவங்களா இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப பெரிய ஆச்சரியங்கள்லாம் இருக்குன்னா ஆச்சரியத்துக்குரியது இல்லை, இது இறைவன் கொடுத்த கட்டளை, நாங்கெல்லாம் செய்யணும், செஞ்சுட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டளை. ஓம் ஸ்ரீ சாய்ராம். எங்களது அதிசய சித்தர்க உலக தொலைக்காட்சியின் வாயிலாக பசுமாட்டின் பெருமைகளை பற்றி நாங்கள் வீடியோ வெளியிடுகிறோம். எங்களது தொலைக்காட்சியில் வெளியிடப்படும் வீடியோக்களை பற்றி பசுமாட்டுக்கு பழம் கொடுப்பதால் ஏற்படும் நன்மைகளையும் அதன் பலன்களையும் பற்றி பலரும் மகிழ்ச்சியாக வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்கும் எங்களது நன்றி. காரணம், எங்களது தொலைக்காட்சி ஆன்மீகம் மற்றும் சமூக சேவையில் ஈடுபட்டு வருகின்றது. குறிப்பாக 22/7/2000 முதல் எங்களது அதிசய சித்தர உலக தொலைக்காட்சி மூலமாகவும் நாங்கள் பசுமாட்டுக்கு பழம் கொடுத்தா என்னென்ன நன்மை என்று சொல்லியிருக்கிறோம். அது இன்று காட்டுத்தீவு போல தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரி போன்ற எல்லா மாநிலங்களும் பரவி உலக அளவில் பரவி இன்றைக்கு குறைந்தபட்சம் 36,000 மேற்பட்ட பசுமாட்டுகள் காலை மற்றும் மாலைகளில் பழம் கொடுப்பதாகவும் அகத்திக்கரை அமாவாசையில் அகத்திக்கரை கேசரி சர்க்கரை பொங்கல் போன்ற தின்பண்டங்கள் கொடுக்கிறார்கள். அதன் காரணமாக அவர்கள் மகிழ்ச்சியுடன் பலன்களை அனுபவிக்கிறார்கள். நான் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பசுமாட்டை நாம் காண்பதும் பிறரை காண செய்வதும் நோய் நொடியிலிருந்து நீக்கம் பெறுவர், மன சஞ்சலத்திலிருந்தும் விடுபெறுவர் என்று புராணங்கள் கூறியிருக்கிறது. நான் மீண்டும் கூறுகிறேன், நாம் பசுமாட்டை காண்பதும் பிறரை காண செய்வதும் நோய் நொடியிலிருந்து நீக்கம் பெறுவர், மன சஞ்சலத்திலிருந்தும் விடுபெறுவர். பசுமாட்டின் வலதுகன் சூரிய பகவானாகவும் இடதுகன் சந்திர பகவானாகவும் கூறப்படுகிறது. அதனால் சந்திராஷம் என்று பயப்பட வேண்டாம் என்று நான் இரண்டு நாட்கள் முன் கூறினேன். அதை ஏகப்பட்ட பேர் பாராட்டியிருக்க அனுபவத்தை உணர்கிறார்கள். நான் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன், எங்களது அதிசய சித்தர்கள் உலக தொலைக்காட்சி தாரக மந்திரம் மந்திரம் பசுமாட்டை காப்போம் பழம் கொடுப்போம் என்பதுதான் எங்களது தாரக மந்திரம். அதன் காரணமாக இன்று ஏகப்பட்ட வாசகர்கள் அதன் பலனை அனுபவித்து மகிழ்ச்சியில் வருகின்றார்கள். மேலும் இன்னும் நான் குறிப்பாக விளக்க வேண்டும் என்றால் பசுமாட்டுக்கு நவகிரக தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை என்று பசுமாட்டிற்கு கோதுமை மாவை கொடுப்பதன் மூலம் சூரிய பகவானினால் நமக்கு பலன் அதிகம் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை பசுமாட்டிற்கு கோதுமை மாவை கொடுப்பதால் நமக்கு சூரிய பகவானின் சக்தி கிடைக்கும். இன்னும் இன்று சொல்ல வேண்டும் என்றால் இன்று புதன்கிழமை, புதன் தோஷம் உள்ளவர்கள் புதன் தோஷத்துக்கு புதன்களுக்கு மிக பலன் உண்டு. படிப்பு, பாட்டு, பரதநாட்டியம், கல்வி எல்லாம் பசங்க யாரும் படிக்கிறேன்னா அது புதன். இப்ப நடிப்பு, நாட்டியம், பரதம், பாட்டு எல்லாத்துக்குமே புதன் கிரகன் அருள் வேணும். இன்னைக்கு அது வேணும்னா இன்னைக்கு புதன் கிழமை இன்னைக்கு பச்சை பயிர் இருக்கு, பசுமாட்டு கொடுத்தா நல்ல இதுக்கு அதோட அனுகிரகம் கிடைக்கும். எப்போதுமே பிளஸிங்ஸ் இருக்கணும், மகான்களோட பிளஸிங்ஸ் இருக்கணும், இல்ல நவகிரகத்தோட பிளஸிங்ஸ் இருக்கணும். பசுமாட்டுக்கு வந்து 9 நவகிரகத்தையும் பார்க்கக்கூடிய தோஷம் இருக்கு. அதை நாளைக்கு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒவ்வொரு நாளைக்கு வெளியிடுறாங்க, அதை நீங்க
இன்னும் கேள்வி கேட்டுக்கிறோம். அதான் சொன்னேன், அதுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புதன்கிழமை பசு மாடுக்கு பச்சை பயிர் காலையில மாலையில் எப்போ வேணாலும் கொடுங்க, பச்சை பயிர் அப்படியே கொடுங்க. ஒன்பது நவதானியத்துக்கு ஒவ்வொரு இது இருக்கு, கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா படிப்பு, படிக்காத பையன் படிப்பான். உங்களுக்கு படிப்பு, டான்ஸ், எல்லாம் பரதநாட்டியம் எல்லாத்துக்கும் அதான் அதிவதி. இந்த புதன்கிழமை தேவையோட அருள் பச்சை கலர் புதனுக்கு பச்சை கலர் நீங்க பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் கொடுங்க, அருள் கிடைக்கும். இன்னொரு கூட சொன்னா பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு நண்பர் இருக்காரு, பத்தாசுங்கிறது ஒருவர் சஞ்சய் வாணன் பேர் வரும். அவர் சொன்னிருந்தாரு எங்களுக்கு இது நீங்க பிறந்தநாள் நின்று ஒன்றும் கவலைப்படாது, பசுமான ஆசீர்வாதம் பண்ணுன. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில் அவர் பேரை சொல்லி பழம் கொடுக்குறேன், கரெக்டா அவர் வீட்டு வாசல் ரெண்டு பசுமான இருக்குது. அவர் ஒரு பெரிய சாப்ட் கம்பெனியில் ஒரு பெரிய அதிகாரி டீம் லீடராக இருக்காரு, அவர் அமைச்சிருக்காரு போட்டோ. அவர் வீட்டு வாசல் எப்படி வந்ததுன்னு சொல்லி சிவிஷாக்கு எது இருந்தாலும் கமெண்ட் போடுவார். ஆன்மீகத்தில் ரொம்ப நம்பிக்கை உள்ளால் அவர் அதை கூட உங்களுக்கு அமைச்சிருக்கோம். ஏன் கேட்டீங்கன்னா இப்போ நான் வந்து கர்நாடகாவில் இருக்கேன், குல்பர்கா, சென்னையில் எப்படி போன் ஒரு செகண்டில் வருதோ அது மாதிரி அருள் கிடைக்குது. நிறைய பேர் ஷாக், அது வந்து மனசார நீ நம்பணும். அதுமாதிரி சொன்னேன் பசுமாட்டு எவ்வளவு இருக்கு, பசுமாட்டு இது பால் மட்டியில் பார்த்தீங்கன்னா ஏழு கடல்கள் இருக்குங்கிறாங்க. பசுமாட்டில் ஒவ்வொரு கொம்பிலையும் ஒவ்வொரு கடல்கள் ஓடுது, நீர் நதி அவ்வளவு புண்ணியம். நீங்க நீ எங்கேயும் டாக்டர் போகணும், பசுமாட்டு நாக்கு நீ பார்த்தா முருகத்தை பெருப்பா இருக்காங்கிறாங்க. பசுமாடு அவ்வளவு மகத்திய சத்தியம் வாய்ந்தது. நீங்க பாருங்கன்னா கிட்டத்தட்ட தினமும் குறைஞ்சி 36,000-40,000 பசுமாடுக்கு மேல பணம் கொடுக்குறாங்க. வேர்ல்ட் லெவல் எங்கே போயிடுச்சு திராக்ஸ். அதே சில எதிர்கட்சி தலைவர்களே கட்சி பாராம சாதி மதம் அரசியல் கட்சி பாராம பாராட்டி இருக்காங்க, அந்த அளவுக்கு வேர்ல்ட் லெவல்ல போயிடுச்சு. நீங்களும் அதனால இந்த பசுமாடு இருந்தாலே நீங்க உங்களுக்கு நோய் நொடி எல்லாம் போய் விலகிடும். நீங்க பசுமாடு என்ன அது பக்கத்துல நின்று அதோட புழுதி பெட்டு காத்துப்பட்டால் நம்ம உடம்புல கேன்சர் அல்சர் எல்லாம் போயிடுது. நானே அனுபவிச்சு சொல்லியிருக்கேன், இதை எங்களது நேயர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு பாக்குறேன். தொடர்ந்து எங்களது அதிசய சூத்திரர்கள் உலக தொலைக்காட்சியை பாருங்க. ஒவ்வொரு நாளைக்கு அன்னைக்கு என்ன இதுவோ அதை இது சொல்றோம், அதை கொடுத்து பிரிவு செய்யுங்க. நீங்க எந்த ஜோதிடத்தையும் மந்திரிக்கும் அதெல்லாம் மந்திரிக்கும் மருத்துவம் சொல்லப்பட வியாதி இதெல்லாம் பசுமாடு நிற்கும். நீங்க சிம்பிளா ஒரு நாளைக்கு 10 ரூபாய் செலவுப்பட்டு போறீங்க, 10 நாள் செலவு 10×100 உங்களோட எல்லா நோய் நொடியில எங்க போது பாருங்க. அந்த அளவுக்கு வந்து அபூர்வ சக்தி நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன். தொடர்ந்து எங்களது அதிசய சித்தர்கள் உலக தொலைக்காட்சி நேரில் பார்த்து நன்றி. குறிப்பா இந்த பசுமாடு இஷ்யூ போட்டோன்னா ஒரு நாளைக்கு 3,000 வியூஸ் வராங்க, செப்பரேட் ஆகுது. பசுமாடுக்கு அவ்வளவு இது வந்திருக்கு உங்களுக்கு பாருங்க. அது மாதிரி நாளைக்கு வியாழக்கிழமை இன்னைக்கு சொல்ல புதன்கிழமை யாரு புதன்கிற படிப்பு விக்கோ இல்ல பரதநாட்டியமோ டான்ஸோ பாட்டோ எது இருக்கோ இன்னைக்கு பாருங்க. தொலைக்காட்சி எல்லாமே வந்து புதன்கிறதுக்கு தான் அந்த இது உண்டு. இன்னைக்கு பண்ணுங்க அது கிடைக்கும். நாளைக்கு பாருங்க மகான்கள் ஆசிரம் வியாழக்கிழமை அப்படின்னா சாய்பா புட்டபட் சாய்பாபா பாபாஜி காஞ்சி சங்கராச்சர் அது மாதிரி ஆசீர்வாதம். அது மாதிரி ஒவ்வொரு கருத்து வியாழக்கிழமை இன்னைக்கு உங்களுக்கு இது கிடைக்கும். குருங்கிறாங்க என்ன குரு புத்தி வரல கல்யாணம் நடக்கல அப்படிங்கிறாங்க. கல்யாணம் குரு புத்தி யாரு பசுமாட்டுக்கு நாளைக்கு என்ன சொல்றேன் பாருங்க. நீங்க அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒண்ணு கிடைக்கும். மகப்பேறு எல்லாமே கிடைக்கும். வம்ச விருத்தி, கடன், செல்வ விருத்தி எல்லாமே. சுக்கர அது மாதிரி வெள்ளிக்கிழமைக்கு ஒரு இது இருக்கு என்ன தானியம் சொல்றேன், அதை கேட்டு நீங்க பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.